ஹாய் ஹலோ फ्रेंड्स நான் உங்க SK பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட் வந்திருக்கு மடி फ्रेंड्स இஸ்ரேல் வந்து அல்மோஸ்ட் பாதிக்கும் அதிகமான ஹமாஸ் தலைவர்களை எலிமினேட் பண்ணிட்டதாக ஒரு முக்கியமான ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு இது ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் நீங்க பாருங்க 14000 ஹமாஸ் டெரரிஸ்ட் கில்ட் ஆர் அப்ரீஹண்டட் ரை

இருபதுக்கும் அதிகமான பெட்டாலியன் கமாண்டர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க அப்ராக்சிமேட்லி ஒன் பிப்டி கம்பெனி கமாண்டர்ஸ் பெரிய பெரிய ஏஜென்சி ஹமாசுக்குள்ளாடியே ஏஜென்சி ஆர்மி குரூப்ஸ் இருக்கும் அதுல ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி கம்பெனி கமாண்டர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படி நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா ஹமாஸோட லீடர்ஷிப் மொத்தமாக ஃப்ராக்மெண்டட் ஆயிடுச்சு அது மொத்தமாக பிசெட் வித் இன்டர்னல் டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு ஆர்டரே இல்லாமல் ஒரு ஹமாஸ் லீடர்ஷிப்பில் பாதிக்கும் அதிகமானவர் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னா

பெரிய பெரிய கமாண்ட் லீடர்ஸ் கமாண்டிங் பொசிஷன்ல இருந்த லீடர்ஸ் வந்து இறந்துருக்காங்கன்னா ஸோ அப்படிப்பட்ட தலைவர்களை ரீப்ளேஸ் பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது இப்போ இறந்த பாதிக்கும் அதிகமான ஹமாஸ் தலைவர்களை ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த புதியதாக வரக்கூடிய தலைவர்களை சின்வர் மாதிரியான ஆட்கள் வந்து அவ்வளவு சுலபமாக நம்ப முடியாது இவங்க வந்து இவங்களுடைய கனெக்ஷன்ஸ் என்ன பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் என்ன இப்படி பாதிக்கும் அதிகமான தலைவர்களை ரீப்ளேஸ் பண்ணும்போது அதில் ஒருத்தங்கூட ஒரு பிளாக் ஷீப் இருந்துச்சுன்னா மொத்த ஆர்மியுமே காலி நீ பாருங்க மொத்த முப்பத்தி ஏழாயிரம் டார்கெட் ஏர் ஸ்ட்ரைக் பயன்படுத்தி அட்டாக் பண்ணியிருக்காங்க அழிச்சிருக்காங்க இஸ்ரேல் இருபத்தி ஐந்தாயிரம் டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட்டு அவனுக்கு எங்கெங்கெல்லாம் உட்காந்து இந்த டென்ட்டு பெரிய பெரிய பில்டிங்ஸு உட்காந்து திட்டங்கள் போடுற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான இடங்கள் அழிச்சிருக்காங்க டனல் ஷாப்ஸு கமாண்ட் சென்டர்ஸு வெப்பன் கேட்சஸ் ராக்கெட் லான்ச்சிங் சென்டர்ஸ் பொசிஷன்ஸு பொசிஷன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் போஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸு ஹைட் அவுட்ஸு டனல் மட்டும் கிடையாது நம்ம சொன்ன இந்த லிஸ்ட்டில் சொன்ன எல்லா இடத்தையும் தேடி 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 கண்டுபிடிச்சு முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான அவங்களுடைய அந்த ஸ்பாட் அவங்க இருப்பாங்களா அந்த டெரரிஸ்ட் காசா முழுவதுமாக இருக்கக்கூடிய அவங்க பதுங்கி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இடங்களை மொத்தமாக அழிச்சிருக்காங்க இப்போ ஐடிஎஃப் ஓட மொத்தமான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெரரிஸ்ட்டை வந்து லொக்கேட் பண்ணுறது இவனுங்க மற்ற சென்டர்ஸோட மற்ற ஆர்கனைசேஷன்ஸோட எம்பேர்ட் பண்ணி சேர்ந்து ஏற்கனவே சந்தேகம் இல்லாத அமைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த காசா ஸ்ட்ரிப் முழுவதுமாக முக்கியமாக ஹாஸ்பிட்டல்ஸு ஸ்கூல்ஸு ஹியூமானிட்டேரியன் ஷெல்டர்ஸு ஹியூமானிட்டேரியன் டென்ஸு இந்த மாதிரி இடங்களில் இந்த டெரரிஸ்ட் போய் எம்பேர்ட் பண்ணுறானுங்க அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி சாதாரண மக்கள் மாதிரி அணைஞ்சிருக்க பண்றானுங்க அந்த மாதிரி இடங்களை தேடி 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 கண்டுபிடிச்சு இஸ்ரேல் தாக்க ஆரம்பிக்குது இப்போ இதனால தாங்க இந்த ஹமாஸ் வந்து சரண்டர் சரண்டர் நான் சொல்கிறேன் சீஸ் ஃபயருக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் காஸ்டிஜஸை விட்டுடுறோம் ஏங்க முப்பத்தி ஐந்தாயிரம் டெரர் போஸ்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஐந்தாயிரம் கமாண்ட் சென்டர்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க ஹாஃப் ஆஃப் த ஹமாஸ் லீடர்ஸ் ஆர் டேட் புது புது லீடர்ஸை வந்து அவன் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அதெல்லாம் சுலபமான விஷயமா நீ பண்ணது என்ன ஆக மொத்தம் ஆயிரத்தி இருநூறு பேரை ஒரே நாளில் கொன்ன இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரை ஃபாரினர்ஸ் இஸ்ரேலிஸ் அப்படின்னு ஹாஸ்டேஜாக எடுத்துகிட்டு போனேன் அக்டோபர் ஏழாம் தேதி அதில் நூற்றி பதினாறு பேர் தான் மீதி இருக்கிறதா சொல்கிறாங்க மீதி பேரை விட்ட முப்பது பேர் ஆல்மோஸ்ட் அதிலேயே கொல்லப்பட்டு விட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் உனக்கு தேவையா இப்போ என்ன கஷ்டப்படுற பற்றியா மொத்த காசா மக்களை பாருங்கள் பாலஸ்டீனியன் மக்கள் அல்மோஸ்ட் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் ஏற்கனவே இறந்திருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது நம்ம இப்போ இந்த வீடியோவில் இதுவரைக்கும் சொன்னது வெறும் தீவிரவாதிகள் பாதிக்கும் அதிகமான ஹமாஸ் தீவிரவாதிகள் இறந்துட்டாங்க முப்பத்தி ஐந்தாயிரம் சென்டர்ஸ்க்கும் அதிகமான இடங்கள் தாக்கப்பட்டிருக்கு தீவிரவாதிகள் மட்டுமே பதினாலாயிரம் பேர் இறந்துருக்காங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினாலாயிரம் பேர் நீங்கள் பாருங்கள் காஷ்மீரில் ஒரு நாலு பேரை அஞ்சு பேரை தேடி கண்டுபிடிச்சு கொள்றதுக்கு இந்தியாவில் எவ்வளவு பணம் எவ்வளவு மிலிட்டரி ரிசோர்ஸ் பயன்படுத்த இருக்குது தெரியுமா அவனுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் ஹைட் அவுட்டில் இருக்கும்போது அவங்களோட தேடக்கூடிய அந்த சர்ச்சிங் ஆப்ரேஷன் பண்ணி அவனுகளை அட்டாக் பண்ணி கொள்றதுக்கு முன்னாடி நம்மளில் ரெண்டு சோல்ஜர் இறந்துடுறாங்க அதற்கான பணம் அதற்கான படை இவன் பதினாலாயிரம் பேரை ஒன்பது மாதத்தில் கொண்டுருக்கிறான் ஐடி ஃப்ரெண்ட்ஸ் வெறும் தீவிரவாதிகள் மட்டுமே காசாவில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பொதுமக்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வருது அதில் எத்தனை பேர் பொதுமக்கள் அப்படிங்கிற போர்வையில் இருந்தால் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆக மொத்தம் இந்த பதினாலாயிரம் அப்படிங்கிறது வந்து பிரட்டி டீசென்ட் நம்பர் புரியுதா மக்கள் வந்து ஐயோ அத்தனை பேர் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு வெளிய வெளியிட்ட நம்பர் பல லட்சம் தீவிரவாதிகள் காசாவில் இறந்துட்டானுகேடி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு ஆக மொத்தம் நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டியது இந்த அமெரிக்கா ஒரு பக்கம் ஏதாவது சொல்லும் நம்ம நாட்டு பாதுகாப்பு கண்டிப்பாக முக்கியம் காசாவில் இன்றைக்கு பதினாலாயிரம் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா பாதிக்கும் அதிகமான ஹமாஸ் தலைவர்கள் இறந்துருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த அமைப்பு எக்ஸ்டிங்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம் அது மொத்தமாக அழிய போகுது அப்படின்னு அர்த்தம் இது மாதிரியான ஆப்ரேஷன் நம்ம நாட்டில் நடக்கணும் இதுக்கு ரஷ்யாவுடைய உதவி தேவைப்படலாம் நவீன ஆயுதங்கள் தேவைப்படலாம் அதிகமான டிஃபென்ஸ் பட்ஜெட் தேவைப்படலாம் அமெரிக்கா நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு நமக்கு தேவை தான் அவனுக்கு கூட நம்ம தேவைதான் அப்படிங்கிற முறையில் ஓகே நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு இருக்க விருப்பம் இருந்தால் இருக்கட்டும் நம்ம நாட்டில் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் நம்ம நாட்டு வளர்ச்சி முக்கியம் நம்ம நாட்டு பாதுகாப்பு முக்கியம் நம்ம நாட்டில் தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்களுக்கு இடம் இருக்கக்கூடாது இஸ்ரேல் செய்கிற மாதிரி இஸ்ரேல் எப்படி தீவிரவாதிகளை தொடர்ந்து அழிச்சுக்கிட்டே இருக்குதோ அது மாதிரி நம்ம நாடுகளில் கண்டிப்பாக நடக்கணும் நம்ம நாட்டில் கண்டிப்பாக நடக்கணும் அங்கேயும் கொஞ்சம் ஹமாஸ் கோஷ்டிகள் அதிகமாக இருக்குது எங்கே ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவிலேயும் ஹமாஸ் கோஷ்டிகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு தெரியுமா அது அவன்களையும் அழிக்கணும் அவங்களையும் காலி பண்ணணும் அல்லைனா இவனுக்கு அந்த நாடும் இப்படி தான் உருப்படாமல் தான் போகும் அந்த நாடு இவ்வளோ கஷ்டப்படுது அந்த நாட்டிலையும் அப்பப்போ பிரச்சனைகள் வருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகமான இந்த ஹமாஸ் தான் இந்தியாவிலேயும் சரி நம் அண்டை நாடுகள்லேயும் சரி உலகத்தில் எங்கேயாக இருந்தாலும் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளை வாழ விடக்கூடாது அவன்களை மொத்தமாக காலி செய்யணும் இஸ்ரேல் படைய மற்ற நாடுகளுக்கு இந்த இஸ்ரேலுடைய மொசாடு அமைப்பு வந்து ரகசியமாக ஆட்களை வச்சு இஸ்ரேலுக்குள்ள காசாவுக்குள்ளே மட்டும் கிடையாது உலகத்தில் எங்கே ஆமாசு இருந்தாலும் அவங்கள கண்டிப்பாக காலி செய்யணும் மைடியோ ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் சரியா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் தேங்க்யூ ஸோ மச் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்டிங் மை சேனல் அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ இட்ஸ் பைபே ஃப்ரம் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிகின் இயர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் டி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸ்ஸே ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூர் பேரண்ட்ஸ் அட் யூர் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ